فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى قال النبي صلى الله عليه وسلم ما من أيام أعظم عند الله ولا أحب إليه العمل فيهن من هذه الأيام وورد عن الخبر عن سيد البشر ما عمل آدم من عمل يوم نحر أحب إلى الله من إحراق الدم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் மன்னனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியச் செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. கண்ணியமான மாதத்தில் மாத்திரம் அல்ல, அந்த மாதத்திலும் துல்ஹஜ்ஜினுடைய முதல் பத்தான சிறப்பு மிக்க அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன் திருமறையில் வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷர் வஷ்ஷஃஇ வல் வத்ர் வல்லைலி இதா யஸர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, பத்து இரவுகளின் மீது சத்தியமாக, அதன் ஒற்றைப்படைகளின் மீது சத்தியமாக, அதன் இரட்டைப்படைகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் இந்த துல்ஹஜ்ஜினுடைய பத்து இரவுகளை பற்றியும், அதன் பகல்கள், அதன் இரவுகள், அரஃபாவுடைய நாள், பெருநாளுடைய நாளின் மீது சத்தியம் செய்கின்றான் என்றால் அல்லாஹ் சத்தியம் செய்த அனைத்தும் மிக கண்ணியத்திற்குரியது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் பத்திலே செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அளவிற்கு வேறு எந்த அமல்களையும் இந்த அளவிற்கு நேசிப்பதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது சஹாபிகள் கேட்டனர், யா ரசூலல்லாஹ், ஜிஹாதுக்கு செல்வதை விடவுமா இந்த நாட்கள் சிறந்தது என்று கேட்டார்கள். ஏனென்றால் அமல்களிலே மிகவும் உன்னதானமானது ஜிஹாதுக்கு செல்லக்கூடிய அந்த ஜிஹாதில் கலந்து கொள்வது மிகவும் புண்ணியமான ஒன்றாகும், மிகச்சிறந்த ஒரு அமலாகும். செல்லக்கூடிய நேரத்தில் பறக்கக்கூடிய புழுதிகள் கூட சோன பூக்களின் மகரந்தத்திற்கு ஒப்பானது என்றால் அந்த ஜிஹாது ஃபீசபில் எவ்வளவு உயர்ந்தது என்று நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதுனால சஹாபிகள் கேட்டனர், ஜிஹாதை விடவுமா என்று கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆம், ஜிஹாதை விடவும் இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹிற்கு விருப்பமானது, ஆனால் தன் உயிரை துறந்து ஷஹீதானவர்களை தவிர என்று கூறினார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்விடத்திலே இந்த நாட்கள் எவ்வளவு சிறந்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்து நாட்களிலும் அரஃபாவுடைய நாள் வரை நோன்பு வைத்திருக்கின்றார்கள். மற்ற ஒன்றிலிருந்து ஒன்பது வரை நோன்பு வைப்பது முஸ்தஹப்பாகவும் இருக்கின்றது, அரஃபாவுடைய நாள் நோன்பு வைப்பது சுன்னத்தாகவும் இருக்கின்றது. எல்லாம் மதஹபிலும் குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் தன்னுடைய நகம் முடிகளே களையாமல் இருப்பதற்கும் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. காரணம், ஹாஜிகள் எல்லோரும் நகம் முடி களையாமல் புளிர் படர்ந்த தலைகளோடும் கீழாடை மேலையாடைகளோடும் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சூழலில் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத நாம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மையின் சாரல் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஹாஜிகளுக்கு ஒப்பாக நாமும் அதே கோலத்தில், அதாவது நகம் முடி களையாமல் குர்பானி கொடுப்பவர்கள் இருப்பது மிகவும் விரும்பத்தக்கது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்.
ஹஜ்ஜினுடைய அமல்களை எல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்போமே ஆனால் நமது அறிவிற்கும் ஆராய்ச்சிக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. காபாவை வலம் வருவது, சைத்தானுக்கு கல்லறிவது, துங்கோட்டம் ஓடுவது, தலைமுடி களைவது என்பதற்கான அறிவியல் ரீதியான காரணங்களை நாம் அங்கு பார்க்கக்கூடாது. அல்லாஹ் எதை சொல்கின்றானோ அதை செய்யும். சமயனா வாத்தாயினா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். குர்பானியும் அது போன்றுதான். அல்லாஹ் உத்தரவுக்கு முன்னால் ஏன் இதை செய்கின்றோம், எதற்காக என்ற கேள்விக்கு இடமில்லை. அடிமைத்தளத்தின் ஒட்டுமொத்தமான ஒரு அடையாளம்தான் ஹஜ்ஜினுடைய எல்லா கிரிகைகளும் என்று சொல்லலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்த அபு கதாதா என்ற சஹாபி, யா ரசூலல்லாஹ் உத்தரவிடுங்கள், நான் செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது, உக்குத்துல் அபாக, உன் தந்தையை கொன்று விட்டு வா என்றார்கள். உருவிய வாளுடன் வேங்கை என புறப்பட்டார். பிடித்து இழுத்து தடுத்து நிறுத்தி, நான் உறவுகளை துண்டிப்பதற்கு வந்தவன் அல்ல. அவருடைய இதாஅத் எப்படி இருப்பது என்பதற்கான பரீட்சை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். சஹாபிகள் அப்படித்தான், ஏன் என் தந்தையை கொல்ல வேண்டும் என்று கேட்கவில்லை அந்த சஹாபி. அதுதான் சஹாபிகளுடைய ஈமான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்துக்கு அழைத்த சஹாபி ஒரு ஆட்டை அறுத்து சமைத்து வைத்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாவில் நீ திரா, முன்சப்பையை எடுத்து வா என்றார்கள். முன்சப்பை வைக்கப்பட்டது. மீண்டும் இன்னொரு முன்சப்பை எடுத்து வா என்றார்கள். மீண்டும் மற்றொரு முன்சப்பை வைக்கப்பட்டது. மீண்டும் இன்னொரு முன்சப்பை எடுத்து வா என்றார்கள். அந்த சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு ஆட்டிற்கு இரண்டு முன்சப்பை தானே என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏன் எதற்கு என்ற காரணத்தை கேட்காமல் நீங்கள் எடுப்பீர்களேயானால் முன்சப்பைகள் வந்து கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், அல்லாஹ்வின் ரசூலுனுடைய உத்தரவுக்கு முன்னால் நமதுடைய சிற்றறிவை அங்கு உபயோகிக்க கூடாது என்ற ஆத்மீக சிந்தனைதான் ஹஜ்ஜினுடைய எல்லா கிரிகைகளும் என்பதை பார்க்கின்றோம். தன்னை நெருப்புக்கும் மகனை அறுப்புக்கும் தியாகம் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை ஏன் அறுக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. கனவின் மூலமாக வந்த உத்தரவை சிறமேற்கொண்டு தன் மகனை அறுக்க அவர்கள் முன் வந்தார்கள் என்றால், அல்லாஹ்வின் உத்தரவுக்கு முன்னால் தன்னை அப்படியே அவனை செவி சாய்ப்பதும் அதற்கு கட்டுப்படுவதும் தான் இந்த ஹஜ்ஜினுடைய எல்லா கிரிகைகளும் என்று சொல்லலாம். குர்பான் என்பதற்கு இறை நெருக்கம் என்று, குர்பா என்றால் நெருங்கினான், அல்லாஹ்வை நெருங்குவதற்கான அடையாளம். நவீன சிந்தனவாதிகள் ஏன் இப்படி ஒரு ஆட்டை அறுத்து போட்டு அதற்கு மெனக்கெட வேண்டும், அதற்கான கரையத்தை நாம் தர்மம் செய்து விடலாமே என்ற சிந்தனைகள் மனிதனுக்கு எழலாம். சைத்தான் அப்படி எழ வைப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலஹையாவோ விடாமல் செய்த ஒரு நற்காரியம் குர்பானி கொடுத்ததுதான். சஹாபிகள் கேட்டனர், இது எதற்காக? சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத்தாகும். மீண்டும் சஹாபிகள் கேட்டனர், இதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மை உண்டு. அதனுடைய இரத்தம் பூமியை தொடுவதற்கு முன் அல்லாஹ்வை அதை அடைந்து விடுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதாயிலே 100 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்தார்கள். 63 ஒட்டகங்களை தன் திருக்கரங்களால் அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள். ஒட்டகங்கள் போட்டி போட்டுக் கொண்டு பெருமானாரின் முபாரக்கான கரங்களால் தான் அறுபட வேண்டும் என்று ஒட்டகங்கள் போட்டி போட்டுக் கொண்டு பெருமானாரின் கத்திக்கு முன்னால் கழுத்தை நீட்டிய சரித்திரத்தை பார்க்கின்றோம். ஆக இது நமது சிந்தனைக்கும் ஆராய்ச்சிக்கும் உள்ளது அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்திலே நாளை அது உங்களுக்கு அத்தாட்சியாகவும், அதனுடைய குழம்புகளுடனும் கொம்புகளுடனும் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கான ஒரு வாகனமாகவும் அது வரும் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்பானை பற்றி குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்கின்றான், இந்த உலகத்தின் முதல் குர்பானி கொடுத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துனுடைய மக்கள் காபில் ஹாஃபில். ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கான தர்க்கத்தில்
எது சரியானது என்பதற்காக இருவரும் குர்பானி கொடுத்தார்கள். ஒரு குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதல் குர்பானியே இந்த உலகத்தில் ஆரம்பத்திலே குர்பானி மூலமாகத்தான் தீர்வு ஏற்பட்டது என்பதை பார்க்கின்றோம். அப்பொழுதெல்லாம் குர்பானியினுடைய ஆட்டை, எதை குர்பானி செய்கின்றீர்களோ அது ஒரு மேட்டில் வைப்பார்கள். ஒரு நெருப்பு ஜுவாலை வந்து ஒப்புக்கொள்ளப்பட்டதை எடுத்து சென்றுவிடும். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவினால் யாருடைய குர்பானி ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்றது, யாருடைய குர்பானி ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்று மனிதர்களுக்கு மத்தியிலே மனிதன் கேவலப்பட்டு விடக்கூடாது என்ற நன்மைக்காக ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் என்பதற்கு அடுக்கிக் கொண்டே போகலாம். அதில் இதிலும் ஒன்று, அவ்வாறு இல்லாமல் அந்த இறைச்சியை நாமே சாப்பிடலாம், ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் கொடுக்கலாம் என்ற சுன்னத்தை நமக்கு வழிமுறையாக்கி தந்திருக்கிறார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரஹ்மத். இதன் முதல் குர்பானி சூரத்துல் பக்கராவிலே, மற்றொன்று பனி இஸ்ரவேலர்கள் ஒரு கொலையை செய்தது யார் என்று கண்டுபிடிப்பதற்காக அல்லாஹ் ஒரு மாட்டை அறுத்து அதனுடைய இறைச்சியை அந்த ஜனாசாவில் போட சொன்னான். அது ஒரு குர்பானி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு கனவின் மூலமாக கட்டளையிடப்பட்டதை தன்னுடைய மகனையே குர்பானி செய்ய துணிந்தார்கள் என்றால், ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் என்று அல்லாஹ் நம்ம நபிக்கு அல்லாஹ் வேத வார்த்தைகளை அனுப்பினான். தொழுது முழுங்கள், தொழுது முடித்த பின்பு அல்லாஹ்விற்காக வேண்டி அறுத்து தியாகம் செய்யுங்கள். அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜிலே சொல்வான், லையனால் அல்லாஹ் லஹுமஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா, அதனுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்வை அடைவதில்லை, உங்களுடைய தக்குவா தான் அடைகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதை மன மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் செய்யுங்கள். யாருக்கு அன்றைய நாளில் நஹருடைய நாளிலே தனது தனக்கும் தன் கடமைப்பட்டவர்களுக்கும் செலவிற்கு போக மீதம் இருக்கக்கூடிய பணத்திலே குர்பானி கொடுப்பதற்கு வசதி இருந்தும் குர்பானி கொடுக்க வேண்டும், அவர்கள் மீது வாஜிபாகி விடுகின்றது. அப்படி இருந்தும் கொடுக்காதவர்கள் தொழக்கூடிய பெருநாள் தொழுகைக்கு அவர்கள் வரவேண்டாம் என்ற கடுமையான வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், குர்பான் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஒரு அடையாள சின்னமாக இருக்கின்றது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆட்டை கொடுத்தார்கள், அந்த ஆட்டினுடைய நிறம் என்ன, அது எப்படி தரமானதாக இருந்தது என்ற வர்ணனையோடு ஹதீஸ் கிரந்தங்களே பதிக்கப்பட்டிருக்கின்றது என்றால், அல்லாஹிற்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த பொருள் தரமானதாகவும் அழகானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும். நாளை அதுதான் நமக்கு திரும்ப வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை அறுத்து பலிகொடுப்பதற்கு தயாரான பொழுது அவர்கள் கத்தி 70 முறை அறுத்து முயற்சித்தார்கள், அறுபடவில்லை. கோபத்திலே கத்தியை வீசினார்கள், கத்தி விழுந்த பாறை இரண்டாக பிளந்தது. கல்லை வெட்டிய கத்தியே ஏன் கழுத்தை அறுக்கவில்லை என்று கேட்ட பொழுது கல் பேசியது, ஹலீல் அரீர் என்கின்றார், ஜலீல் அறுக்க வேண்டாம் என்று எனக்கு உத்தரவிட்டிருக்கின்றான். சரித்திரத்தை கடந்து போகும் பொழுது அங்குள்ள ஆன்மீகத்தில் அங்கு தொக்கி நிற்கக்கூடிய ஆன்மீகத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பொருளும் அது அறிவான பொருளாயிருந்தாலும் அகிரிணை பொருளாக இருந்தாலும் அல்லாஹ்வின் ஆளுமைக்கு கட்டுப்பட்டுதான் இந்த உலகத்தில் இயங்குகின்றன என்பதை அங்கு நிரூபிக்கின்றது. கத்திரிக்கு அல்லாஹ் உத்தரவிட்டு விட்டான், கத்தி அறுக்கவில்லை. அதற்கு பகரமாக வந்த ஆடுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனால் அறுக்கப்பட்டு அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சுவனத்தில் இருந்து மீண்டும் அது கொண்டு வரப்பட்டது. அதே ஆடுதான் மீண்டும் சொர்க்கத்துக்கு செல்கின்றது. ஆக நாம் தியாகம் செய்யக்கூடிய அந்த உயிர் பிராணி நமக்காக வந்து நிற்கும் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு. அப்பொழுது அந்த ஆடு எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு தரமானதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து அந்த குர்பானுடைய அமல், அன்றைய நாளில் செய்யக்கூடிய அமல் குர்பானியை விடவும் வேறு எந்த அமலும் சிறந்தது அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார்கள் என்றால்,
இங்கு நம்முடைய அறிவையும் ஆராய்ச்சியையும் இங்கு செலுத்தக்கூடாது. சமயனா வாத்தாயினா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்பதுதான் அடிமை தலையத்தின் உண்மையான அடையாளமாகும். சைத்தான் தன்னுடைய அறிவை உபயோகித்துத்தான் மண்ணால் படைக்கப்பட்டவனை நமக்கு நாம் எப்படி சஜதா செய்வது என்று அல்லாஹ்வினுடைய உத்தரவுக்கு முன்னால் அறிவை பயன்படுத்தியதினால் தான் அவன் சபிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டான். அல்லாஹ்வுடைய உத்தரவா, அது எதுவானாலும் சரி அதை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் ஹஜ்ஜினுடைய அனைத்து கிரியைகளுமாக இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று இந்த ஹஜ்ஜினுடைய முதல் பத்துகளில் சஹாபிகள் சொல்வார்கள், இந்த பத்து இரவுகளில் உங்களுடைய வீட்டுகளிலே இரவுகளில் விளக்குகளை அணைக்க வேண்டாம் என்றார். அதனுடைய காரணம் விளக்கை அணைக்காமல் இபாதத் செய்ய வேண்டும் என்பதுதான். இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல் அதைவிடவும் சிறந்த ஒரு நாள் இல்லை என்ற அளவிற்கு இந்த பத்து நாட்களுடைய சிறப்புகளை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். அதே போன்று அரஃபாவுடைய நாள் நாம் சந்திக்க இன்ஷா அல்லாஹ் நாம் சந்திக்க இருக்கின்றோம். இந்த அரஃபாவுடைய நாளில் நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய அளவிற்கு வேற எந்த நாளிலும் விடுதலை பெறவில்லை. அந்த அளவிற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹ் நரக விடுதலை செய்கின்றான், பாவங்களை மன்னிக்கின்றான், கேட்கின்ற பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கின்றான். நீங்கள் எங்கிருந்தாலும் அது அரஃபாவுடைய நாள் தான். உங்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய நாளில் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாய் குறுக்கே வருவதற்கு முயற்சித்தது, ஆனால் செத்து மடிந்து விட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்து விட்டு இந்த நாய்க்கு எதிராக யார் பிரார்த்தனை செய்தது என்று கேட்டார்கள். ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், நான் தான் பிரார்த்தனை செய்தேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாளில் நீ கேட்டு விட்டாய், அதனால் தான் அது உடனே செத்து விட்டது. அப்படி என்றால் எதை கேட்டாலும் கிடைக்கும் என்பதற்கான ஒரு சான்று. அரஃபாவுடைய நாளில் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று சந்தேகிப்பது பாவம், என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று சந்தேகிப்பது பாவம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சைத்தான் தன்னுடைய தலையில் மண்ணை வாரி அள்ளி போட்டு அரற்றி அழுது கேவலமாக ஓடிய நான்கு பொழுதுகளில் ஒரு பொழுது அரஃபாவுடைய நாள். லட்சோப லட்ச மக்களை நான் திசை திருப்பி வழிகெடுத்து வைத்திருந்தேன், அவர்கள் எல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனைப் போல ஆகிவிட்டார்களே என்று கைசேதப்பட்டு ஓடக்கூடிய நாளை நாம் சந்திக்க இருக்கின்றோம். இந்த நாளிலே நோன்பு நோற்பது முந்திய வருடத்தினுடைய பாவங்களையும் வரக்கூடிய வருடத்தினுடைய பாவங்களையும் அது போக்கிவிடும் என்றார்கள். அப்படி என்றால் வரக்கூடிய வருடத்தில் என்ன பாவம்தான் செய்து விடலாம் என்பது அல்ல, அந்த நோன்பு பிடிப்பீர்களேயானால் வரக்கூடிய வருடத்தில் பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தராமல் நன்மை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருவான். அப்படி என்றால் வரக்கூடிய வருடம் பாவம் இல்லாமல் ஆகிவிடும் என்பதுதான் அதனுடைய கருத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவுடைய நாளினுடைய நோன்பை மிகவும் முக்கியத்துவப்படுத்தி நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். ஹாஜிகள் அங்கு தல்பியா சொல்வார்கள், நாம் இங்கு தக்பீர் சொல்லுவோம். அல்லாஹ் தன் திருமறையிலே வானம் பூமியில் உள்ள அனைத்தும் அகிரணை பொருட்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றது என்று கூறுகின்றான். மற்றொரு வசனத்திலே எல்லா பொருட்களும் சஜிதாவும் செய்கின்றன என்று கூறுகின்றான். ஆனால் தக்பீர் சொல்கின்றது என்று கூறவில்லை. தக்பீர் மனிதனுக்கு மாத்திரம்தான். தக்பீர் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்றால் என்ன? உயரத்திலா, அகலத்திலா, ஆழத்திலா, அகலத்திலா, எல்லா ஆற்றல்களும் அவனுக்குரியன. அவனுடைய ஆளுமைக்கு உட்பட்டுதான் நாம் பார்க்கின்றோம், கேட்கின்றோம், உயிர் வாழ்கின்றோம், சுவாசிக்கின்றோம், பேசுகின்றோம் என்று அனைத்தும் அவனுடைய ஆற்றலின் வெளிப்பாடே என்று தக்பீரனுடைய உள்ளார்ந்த ஆன்மீகத்தை இந்த தக்பீர் தான் நமக்கு கற்றுத் தருகின்றது. தக்பீரை கொன்றுதான் சஹாபிகள் லட்சோப லட்ச எதிரிகளை சின்ன படைகள் மூலமாக வென்றது. இந்த தக்பீரனுடைய முழக்கம்தான். இந்த உள்ளார்ந்த உணர்வுகளோடு அந்த தக்பீரை சொல்லும் பொழுது அல்லாஹ் பெரியவன் என்றால் அவன்தான் சிந்திக்கின்றான், அவன்தான் திட்டமிடுகின்றான், அவன்தான்
நம்மை நம்மாக காட்டிக்கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையோடு தக்பீர் சொல்லும் பொழுது அந்த தக்பீர் இந்த உலகத்தை நம் காலடியில் வீழச் செய்யும். அப்படித்தான் சஹாபிகள், ஒரு சஹாபிகள் இருக்கக்கூடிய வரைக்கும் இஸ்லாமிய படை தோற்றதில்லை என்ற சரித்திரத்தை பார்க்கின்றோம். அவர்கள் படையில் முன்னேறி செல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரினுடைய முழக்கத்தை கொண்டு சொன்னார்கள். அது உதட்டிலிருந்து வந்ததல்ல, உள்ளத்திலிருந்து வந்தது. சக்தி அனைத்தும் அவனுக்குரியன, எதிரிகளும் இருக்கக்கூடிய சக்தியும் அவனுக்குரியதுதான் என்று இதை விளங்கி தக்பீர் சொன்னார்கள். குறைந்த எண்ணிக்கையில் நிறைந்த படையை பல லட்சோ லட்ச மக்களை வெற்றி கொண்டார்கள் என்றால் அந்த தக்பீருடைய நாள்தான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய நாளிலே முக்கியமான ஒரு வசியத் செய்தார்கள். நான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்கப் போகின்றேன், உங்களில் உறவை முறித்தவர்கள் எழுந்து செல்லட்டும் என்று நாம் பலமுறை சொன்னாலும் அதை மீண்டும் நினைவுபடுத்தக்கூடிய நாளாக இது இருக்கின்றது. எனவே உறவுகளை நீங்கள் உறவுகளோடு மனக்கசப்பிருந்தால் அதை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது ஒரு காரணமாகும் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ எல்லா நேரங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்படும், அதுவும் அரஃபாவுடைய நாளில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இருந்தும் கூட உறவை முறித்தவர்கள் இருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் என்றால், எனவே இந்த அரஃபாவுடைய நோன்பு பிடிக்கின்றோம், தொழுகின்றோம், உறவின்லேயே நாம் கவனம் செலுத்தாமல் இருந்துவிட்டால் அனைத்தும் வீணாகி போடும் என்பதற்காக ஒரு நினைவூட்டுதலை நான் உங்களுக்கு செய்கின்றேன். எனவே இந்த குர்பான் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்கக்கூடிய இந்த குர்பானிலே உங்களுடைய தக்குவாதான் அவனை அடைகின்றது என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். அதனுடைய இரத்தமோ சதையோ அல்ல, உங்களுடைய தக்குவா அவனை அடைகின்றது என்று கூறுகின்றான் என்றால், அதை பிரியமாகவும் சஹாபி அதனுடைய காதை இழுத்து கொண்டு அறுப்பதற்கு வந்த பொழுது அப்படி இழுத்து வரக்கூடாது, அதை அழைத்து வர வேண்டும் என்றார்கள். குர்பானிக்கென சில சட்ட ஒழுங்குகளை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். ஒரு ஆட்டை அறுக்கும் பொழுது அதற்கு பிற ஆட்டை அதற்கு முன்னால் அதை அறுக்கக்கூடாது என்றார்கள். குருமை இல்லாத கத்தியை வைத்து அறுக்கக்கூடாது என்றார்கள். ஏனென்றால் குருமையான கத்தியை வைத்து அதனுடைய இரத்த குழாய்களையும் சுவாச குழாய்களையும் உணவு குழாயையும் ஒன்று சேர அறுக்கப்படும் பொழுது அதற்கு வலி தெரிவதில்லை. மூளைக்கு எடுத்துச் செல்லப்படக்கூடிய நரம்புகள் துண்டிக்கப்படுவதனால் இலகுவாக இறந்து விடுகின்றது. அது துடிப்பது வலியினால் அல்ல, இரத்தத்தை வெளியாக்குவதற்கான துடிப்பு தான். எனவே இஸ்லாம் அழகான முறையிலே நமக்கு அறுப்பினுடைய சட்டங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. எனவே கூர்மையாக கத்தி இருக்க வேண்டும். ஒரு ஆட்டிற்கு முன்னால் இன்னொரு ஆட்டையே அறுக்கும் பொழுது ஒரு ஆட்டை இரண்டு முறை நீ அறுக்கின்றாயா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அந்த அறுப்பினுடைய ஒழுங்குகளை நாம் பேண வேண்டும். எந்த ஜீவராசிகளுக்கும் தொல்லை தராத ஒரு மார்க்கம் ஒன்று உண்டு என்றால் அது இஸ்லாம்தான். அது தன்னால் வளர்ந்து தன்னால் நோய் பிடித்து தன்னால் சாகக்கூடிய அவல நிலையை விட இது சிறந்தது. அது மாத்திரமல்ல, அதற்கும் மறுமையிலே அதற்கும் ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானிக்கு பதிலாக எத்தனை கோடியை நீங்கள் கொடுத்தாலும் இந்த குர்பானிக்கு ஈடாக அந்த சதக்காவினுடைய அமல் ஈடாகாது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஏனென்றால் இந்த அமல் இந்த நாளில் தான் செய்ய முடியும். ஹஜ் இந்த மாதத்தில் குறிப்பிட்ட இந்த நாளில் தான் செய்ய முடியும். தவாஃப் குறிப்பிட்ட அந்த இடத்தில் தான் செய்ய முடியும். எனவே அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த நாளில் குர்பானை கொடுப்பதுதான் நாம் அடிமைத்தனத்தின் வெளிப்பாட்டை அங்கு நாம் கொணர்கின்றோம். எதை அறுக்க வேண்டும்? நம்முடைய ஆணவத்தை தியாகம் செய்ய வேண்டும், நம்முடைய அகம்பாவத்தை தியாகம் செய்ய வேண்டும், நம்முடைய தற்பெருமையை தியாகம் செய்ய வேண்டும்,
இப்படி அனைத்தையும் தியாகம் செய்வதுதான் குர்பானி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தன் திருமறையில் விரிவாக பேசுகின்றான். அவருடைய கனவின் மூலமாக உத்தரவை கொண்டு வந்து தன்னுடைய மகனிடம் கேட்டு அபிப்பிராயம் கேட்கின்றார். நான் இவ்வாறு உன்னை அறுக்க கண்டேன் என்று கேட்ட பொழுது அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அவர்கள் கேட்ட பிரார்த்தனை ரப்பி ஹப்லி மின சாலிஹீன், சாலிஹான ஒரு சந்ததியை தந்தருள்வாயாக என்று கேட்டார்கள் அல்லவா. அந்த சாலிஹான அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ் எந்த உத்தரவை சொன்னானோ அதை நீங்கள் அப்படியே நிறைவேற்றுங்கள். என்னுடைய கரங்களையும் கால்களையும் கட்டி போட்டு விடுங்கள். முகத்தை முகம் குப்பர வீழ்த்தி விடுங்கள். என்னுடைய முகத்தை பார்த்தால் உங்களுக்கு பரிதாபம் வந்துவிடும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சொன்னார்கள், என் கரங்களையும் கால்களையும் அவிழ்த்து விடுங்கள். கட்டி போட்டதினால் தான் நான் கட்டுப்பட்டேன் என்பதற்காக ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ்விற்காக நான் கட்டுப்பட்டேன், சுயமாக கட்டுப்படுவேன், எனவே என்னை கட்ட வேண்டாம் என்றார். அந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனை அறுக்க துணிந்தார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன் உயிரை துறக்க துணிந்தார்கள் என்றால் அதுதான் தியாகத்தின் உச்சம். உலகமெங்கும் இன்றைய ஜும்மா மேடையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாக சுவடுகளை பேசாமல் எந்த மெம்பரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தினுடைய சரித்திர சாகாசரித்திரம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தியாகம். நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வஹியாக வரவில்லை. நபிமார்களுக்கு கனவு வந்தாலே அது வஹிதான். எனவே தன்னுடைய வஹியை தனக்கு இடப்பட்ட கட்டளையை அவர்கள் நிறைவேற்ற துணிந்தார்கள். சைத்தான் கலைக்க முனைந்தான். அவர்களை அவர்கள் கல்லறிந்து விரட்டினார்கள். அதுதான் இன்று ஹாஜிகள் அதே செயலை செய்கிறார். தனக்கு பிடித்தமானவருடைய செயலை உலகம் உள்ளளவும் மக்கள் செய்ய வைத்து அல்லாஹ் அழகு பார்க்கின்றான். தண்ணியை தேடி அலைந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஹி செய்த அந்த தொங்கோட்டம் ஓடிக்கொண்டு தண்ணீரை தேடி ஓடினார்கள். நாம் தண்ணீர் பாட்டிலோடு இன்று ஓடுகின்றோம் என்றால் தனக்கு பிடித்த அந்த மங்கையர் செய்த அந்த செயலை நம்மையெல்லாம் செய்து அல்லாஹ் அழகு பார்க்கின்றான். அவருடைய தவக்கல் அல்லாஹுக்கு பிடித்து விட்டது. பாலை பெருவழியில் எதுவும் இல்லாத தண்ணீர் மரம் செடி கொடி இல்லாத இடத்திலே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமும் பச்சளம் குழந்தையையும் அவர்கள் விட்டு சென்ற பொழுது இது அல்லாஹுவின் உத்தரவா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்ன பொழுது மாத்திரத்திலேயே அல்லாஹுவின் உத்தரவு என்றால் அந்த அல்லாஹ் எங்களை வீணடிக்க மாட்டான் என்ற எடுத்த எடுப்பிலேயே அல்லாஹுவின் மீது வைத்த அந்த தவக்குலின் காரணமாக அதற்கு முன்னால் நபிமார்கள் ஓடவில்லை. சஃபா மர்வாவிலே எந்த முரசலான ரசூல்மார்கள் ஓடவில்லை. ஒரு ரசூலுடைய மனைவி ஓடினார்கள், ஒரு பெண் ஓடினார்கள். சஃபா மர்வாவிலே ஓடியது ஒரு பெண் தான். ஜம்ஸமை முதல் முதலில் குடித்ததும் ஒரு பெண் தான். இப்படி அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் நிறைந்த ஒரு காரியம்தான் இந்த ஹஜ்ஜினுடைய கிரிகைகள் அனைத்தும். எல்லா தண்ணீரையும் அமர்ந்து கொண்டுதான் குடிக்க வேண்டும். இது மார்க்கம். ஜம்ஸமை மாத்திரம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவலோடு குடித்து நின்று கொண்டு குடித்ததின் காரணமாக ஜம்ஸமை மாத்திரம் நின்று கொண்டு குடிக்கலாம். ஒரு பெண் செய்தார்கள், அதை அல்லாஹ் நமக்கு அனுமதிக்கின்றான். ஏனென்றால் அந்த தவக்குல் உள்ள அந்த பெண்ணினுடைய செயலை நம்மையெல்லாம் செய்ய வைத்து அல்லாஹ் அழகு பார்க்கின்றான். இப்படி ஹஜ்ஜனுடைய அனைத்து கிரிகைகளும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவைதான், அறிவுக்கு சம்பந்தப்பட்டது அல்ல. எனவே இந்த 10 நாட்களில் எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களையும் நாம் அமல்களால் நிரப்புவோம். அதே போன்று இந்த அரஃபாவுடைய நாளுடைய நோன்பை நாம் கடந்த வருட பாவங்களையும் வரக்கூடிய வருடங்களை பாவம் இல்லாமல் ஆற்பதற்கும் நாம் நோன்பு நோற்போம். குர்பானியை மனம் ஓந்து சந்தோஷமாக மகிழ்வாக நாம் குர்பானி கொடுத்து இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவோமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.